வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. அதாவது நிறையா பேர் நம்மள்ட்ட இந்த டவுட்டு அடிக்கடி இன்டைரக்டாக வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு, ஆடில் வந்துச்சு, நீங்கள் கம்ப்ளைண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக சேட் பண்ணி வீடியோ வீடியோ குஜாலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பில் எடுத்து எனக்கு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட்டு, ஏன் இங்கே மட்டும்தான் இவனுக்கு வரணுமா, அங்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். அதனால தான் செக் பண்ணேன். அதில் இருக்க டீட்டெயிலை தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன், அதனுடைய டீட்டெயில் எல்லாம் அங்கே தான் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லிங்க் எல்லாமே நம்ம அங்கே தான் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம். நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஆப்பு அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியுவாங்க. ஏன்னா இதில் இருக்கிறவங்க ஒருவேளை உண்மையாலுமே இந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஏதோ சோஷியல் மீடியாவிலேருந்து ஆட்டையை போட்டு எடுத்து வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. சரி ஓகே, இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுற ஆப் எல்லாமே இவ்வளோ பாப்புலர் ஆகுமா அப்படின்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகங்க. ஸோ எனக்கு வந்த ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் யார் என்ன, இதுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்துட்டு மாஸ்டி சாட் லைவ் வீடியோ சாட் அப்படின்றது தான். பெண்டீர் ஒர்க் ஷாப் அப்படின்றது தான் எங்களோட அஃபிஷியல் நேமு. ஸோ 4.4 star வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 983 பேருக்கு மேலே இதை வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 1 million பாருங்கள், 1 million பேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் உள்ளே போய் பார்த்தோன்னா நிறையா வந்துட்டு பெண்களோட ஃபோட்டோ அப்படின்றது இருக்குது. அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. எதனால் இந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னா, இங்கே பாருங்களேன், இவங்களுக்கும் தனியாக வெப்சைட் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் கூட பார்த்திங்கன்னா ஜிமெயில் ஐடியில் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, அபோட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அதில் ஏதாவது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் வந்துட்டு இதில் சாட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டாக வந்துட்டு பேசிக்கலாம், என்ன வேணால் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டெட் சாட்டிங் தான் வந்துட்டு அது அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியர்பை இருக்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்துட்டு மேட்சிங் பார்த்து நீங்கள் வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம கீழே போனோம்னா வாய்ஸ் மெசேஜுக்கு அதுக்கு தனியாக காசு, ஸோ வீடியோ காலுக்கு அதுக்கு தனியாக காசு, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கும் தனியாக காசு அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறானுங்க. இன்னும் கீழே போனோம்னா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்றது இருக்குது. ஜனவரி 5, 2024 லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் ஏப்ரல் 16, 2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த அப்ளிகேஷனை 100 ரூபாயிலேருந்து 4,699 ரூபா வரைக்கும் நீங்கள் பை பண்ணி எடுத்துக்கணும் பர் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர் ஐட்டம் இவனுங்க எதை மீன் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஸோ பர் ஐட்டம் வந்துட்டு நீங்கள் 4,000 சில்லறைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே 5 star அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது 110, 784 இங்கே 4.4 star கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்து தான் இங்கேயும் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம 5 ஸ்டாரில் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன், நியர்பையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ண முடியுது, பேசிக்க முடியுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் தி அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த இங்கே பாருங்களேன், இங்கேயும் வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்டேஷன், ஸோ இங்கேயும் வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்டேஷன், என்ன நடக்குது, ஏதோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு நிறையா விஷயங்கள் அப்படின்றது பச்சையாக தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கால்ஸ்லாம் வருது, ஆடியோ ரிலேபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு கீழே வந்துட்டு ஸோ பீப்புள் நியர்பை. ஸோ இது என்னென்னா இவங்க எல்லாம் எழுதி கொடுத்து இதை அப்படியே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, எனிவே ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு 5 ஸ்டாரில் எல்லாம் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. நல்லது, சூப்பராக இருக்குது, நிறையா பேர் கூட நாங்கள் பேசியிருக்கோம், ஃபைண்டிங் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்டிங் அண்ட் வந்துட்டு சென்ட் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்றது கூட எங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டாரில் போய் பார்த்துடலாம் அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஸோ சிங்கிள் ஸ்டாரில் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்கேம், நம்மளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர்ஷிப் வந்து எடுக்க சொல்கிறாங்க, அதுக்கு ஒரே ஒரு வீடியோ கால் அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக இவங்க தரமாட்டேன்றாங்க, மறுபடியும் வந்துட்டு நம்மளை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க, அதாவது மெம்பர்ஷிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க, அப்புறம் ஆட்டோபே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதன் மூலிமா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ரீசார்ஜ் பண்ணுறது 3 times வந்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணேன், ஸோ மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, மோர் அதாவது நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க, அப்புறம் ரீஃபண்டுக்கு என் பணத்தை கொடுங்கடா திரும்ப அப்படின்ட்டு வந்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நம்ம இதில் போய் பார்த்தோம்னா இன்னும் பாருங்கள், ஸோ சில டீட்டெயில் அப்படின்றது இருக்குது, ஃப்ராடு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, நோபடி ரிசீவ் த கால் வேஸ்ட்டு, யாருமே வந்துட்டு கால் எடுக்க மாட்டேன்றாங்க, விஐபி மெம்பர்ஷிப்பில் போய்ட்டும் யாருமே இதில் கால் எடுக்க மாட்டேன்றாங்க, ஸோ 129 ரூபா எனக்கு வேஸ்ட்டாக போனால் தான் மிச்சம், வெரி பேட் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்துட்டு தேனை வச்சு ஒரு ட்ராப் பண்ணுவாங்க, அதை வந்து பேர் முழுசாக சொன்னோன்னா எனக்கு இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. ஸோ தேன் ட்ராப் அப்படிம்பாங்க, இதை வந்துட்டு தேனை இங்கிலீஷில் போட்டுக்கோங்க, ஸோ தேன் ட்ராப் அப்படின்றது வந்துட்டு ஒன்று இருக்குது, அதை தான் இங்கே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி அதில் எப்படின்னா மிரட்டி உருட்டி வாங்குவாங்க, இதில் என்னென்னா ஆசை வார்த்தையை காமிச்சு நிறையா இருக்குது வாங்க சார் உள்ள அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தையை காமிச்சு இதை வந்துட்டு பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாலுமே அவங்க விருப்பப்பட்டு இந்த ஃபோட்டோஸை இங்கே ஷேர் பண்ணவங்களா அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருதுங்க. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் வந்துட்டு யாருமே அவங்களோட ஃபோட்டோவை இவ்வளோ கிளாமராக இப்படி ஓப்பனாக ஓப்பன் சோர்ஸில் வெளியில் தெரியணும், நீங்கள் போய் ஒரு ப்ளே ஸ்டோரில் கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுற ப்ளே ஸ்டோரில் என்னோடய ஃபோட்டோ கொண்டு போய் வைங்க அப்படின்ற மாதிரி வெளியில் தெரிகிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு எனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணி பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோவில் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை வந்துட்டு இது போல் ஒரு சைட்டில் வந்து போட்டிருந்தானுங்க, அந்த சைட்டில் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்லியாக தான் இதுவாக தான் போட்டிருந்தான், ஆனால் அவங்களுக்கும் அந்த சைட்டுக்கு சம்மந்தமே இல்லை அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க, அது தான் க்யூன்னு ஆரம்பிக்கும், க்யூராவாக ஏதோ சம்திங் பேர் வரும், அது கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்ம யூடியூப்லேயே கூட பார்த்தீங்கன்னா விதவை பெண் அதாவது மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு மணமகன் தேவை, வீட்டிலேயே இருந்துக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு மணமகன் தேவை அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதில் நிறையா பேர் வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்து நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இதில் நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையா குடும்ப பெண்களோட புகைப்படம் அப்படின்றது இதில் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோட்டோஸ் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஷேர் பண்ணிங்கன்னா அதை யார் வேணால் எடுத்து இது போல் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம கேம் விளாட்றோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சம்திங் வேறு ஏதாவது விளாட்றோம் பிடிக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ காலு லைவ் சாட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கேம் தான், இது எல்லாமே ஃப்ராடு தான், இது எதுவுமே உங்களுக்கு இதுவே கிடையாது, ஒரிஜினலே கிடையாது. 2017 இருக்கிறவனே 500 ரூபா தான் வாங்குகிறான் வேறு ஐட்டமுக்கு, ஆனால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க 4000 ரூபா வாங்குறானுங்க பாருங்கள். சரி ஓகே நண்பர்களே, ஸோ நான் வந்துட்டு அடுத்து இந்த இதிலே வந்துட்டு அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இதையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முற்றிலும் இலவசம், ஸோ தமிழ் பெண்களுடன் அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீ வீடியோ கால்ஸ், வீடியோ வீடியோ பேசலாம், இனி குஜால் தான் அப்படின்ற மாதிரி எவன்டா இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுறான்னு தெரில. ஸோ இது மாதிரி எனக்கு வந்துச்சு, மாஸ்டரி சாட்னு எனக்கு வந்துச்சு, எனக்கு வந்துட்டு என்னடா அவனுங்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்கானுங்களே இவ்வளோ இதுவாக போட்டிருக்கானுங்களே, சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ பேர் இதுக்குள்ளே போயிட்டு ஏமாந்துருப்பாங்க, எவ்வளோ பெண்களோட ஃபோட்டோஸ் அப்படின்றது இது மாதிரி வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு போட்டிருந்தவுடனே நான் வந்துட்டு இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்தேன், இன்ஸ்டால்லாம் பண்ணலைங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் கொடுத்தேன். ஸோ அதை அடுத்த பேஜுக்குள்ளே போகுது பாருங்கள், எங்கே போகுதுன்னா நம்ம முதல்ல அங்கே போய் பார்த்தோம் பார்த்திங்களா இந்த 4.4 star 990 பேருக்கு மேலே ரிவ்யூ, ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஸோ நம்ம அங்கே பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது போல் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. இது முக்கியமாக பண்ணதுக்கான காரணம் என்னென்னா நிறையா பெண்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சரளமாக அவங்களுடைய புகைப்படங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இந்த ஃபோட்டோஸை வச்சு அவனுங்க யாராவது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனுங்க ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வேறு யாருக்கிட்டையாவது வந்துட்டு அசிங்கமாகவோ இல்லை கொஞ்சம் கிளாமராகவோ பேசி அதில் பணத்தை வாங்கி நாளைக்கு உங்களை அதில் பணம் ஏமாந்தவன் வெளியில் எங்கேயாவது பார்த்தானா
இதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்திருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பணம் வந்து கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் போய் யாரும் வந்துட்டு ஏமாறக்கூடாது. சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஷேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவிலையும் சரி, இல்லை லோன் ஆப்லையும் சரி, இல்லை ஆப் சம்மந்தப்பட்ட சரி, ஏதாவது சந்தேகம் பண்ணிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். பாய்.